ஏதோ ஒரு சக்தி இந்த உலகத்தினையும் இவ்வுலகத்தின் கண் விளங்கும் அனைத்து ஜீவராசிகளையும் இயக்கி வருகிறது என்பது அறிவுள்ள ஆன்மீக பெருமக்கள் அறிந்த ஓர் உண்மை. அவனன்றி ஓரணுவும் அசையாது என்பது பண்டைய காலந்தொட்டே பழக்கத்தில் இருந்து வருகின்ற ஒரு பெரும் முழக்கம். மனிதனாக பிறந்தவன் தானாக ஏதோ தன்னுடைய இச்சையினாலே காரியங்களை செய்துவிடுகிறான் என்று எண்ணுவானால் இவன் அங்குற்று ஏமாந்தவனாக விளங்குகிறான். ஏதோ ஒன்று நம்மை இயக்கி வைக்கிறது என்கிற எண்ணம் எப்பொழுதும் தோன்றிக்கொண்டே இருக்க வேண்டும். குருஜியை பொறுத்தவரையில் பாரங்கும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு ரொம்ப கவலை. குருஜி உங்களுக்கு கவலை இருக்கலாமான்னு கேட்கலாம், எனக்கு தான் அதிகம். நான் தான் பொருத்த சம்சாரி, உங்களுக்கெல்லாம் ஓர் குடும்பம் தான். ஆகையினால் அந்த குடும்பத்தை பற்றி மட்டும் கவலை கொண்டால் போதும். என்னை போன்றவர்களுக்கு ஏராளமான குடும்பங்கள், நீங்களெல்லாம் என் குடும்பத்தவர்தானே. ஆகையினால் மக்களை பற்றி ஏற்படுகின்ற விசாரம் தான் பெரும் விசாரம். இந்த உலகத்திலே இந்து சமயமானது சைவ சமயமானது எப்பொழுது தோன்றியது என்று யாராலும் இயம்ப இயலாது. இந்த உலகம் தோன்றிய நாள் முதற்கொண்டே இந்த சமயமானது விளங்கி வருகிறது. ஆனால் ஏனைய மற்ற பிற்பாடு தோன்றிய சமயங்கள் எல்லாம் சமயத்திற்கு ஏற்ப தோன்றிய சமயங்களான சமயங்கள் எல்லாம் அவரவர்களுடைய சமயங்களை பற்றி விரிவாக பேசுவதிலே கருத்து வேறுபாடுகள் இருக்க முடியாது. ஆனால் இந்து சமயத்தை அவர்கள் தாக்கி பேசும் பொழுது என் உள்ளத்திலே எப்படி முள் தைக்கின்றது என்பது என்னை போன்று உணர்ந்தவர்களுக்குத்தான் புரியும். சமீபமாக ஒரு 3-4 தினங்களுக்கு முன்னால் மணிலாவிலே இருந்தேன். விந்தையிலும் விந்தை, இந்து சமயத்தை இதைவிட தாக்கி பேசுவதற்கு ஆட்கள் இருக்க மாட்டார்கள், அப்படி பேசுகின்றார்கள் சமய பிரச்சாரகர்கள். ஆனால் இந்து சமயத்திலே ஓர் உயர்ந்த குணம் என்ன என்றால், பிற சமயங்களை இது ஏசாது. நம்முடைய சமயத்திலே என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதோ இந்த கருத்தினை சரிவர சொல்லிவிடுவோமானால் அவைகள் விளக்கங்கள் தருவனவாக விளங்குகின்றன. ஆனால் என்னுடைய அனுபவத்திலே பார்க்கின்ற பொழுது ஏனைய சமயத்தவரெல்லாம் இந்த இந்து சமயத்தை இழிவாக பேசுகின்றார்கள். காரணம் என்ன என்று வெகு நாட்களாக எனக்கு புலப்படாமல் இருந்தது. இப்பொழுது 2-3 தினங்களாக இதையே எண்ணி எண்ணி விசாரப்பட்ட பொழுது புரிந்தது. காரணம், இந்து சமயத்திலே உள்ளவர்களுக்கு உண்மையான ஒற்றுமை இல்லை. பிற சமயங்களே பார்க்கும் பொழுது கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள், அங்கே பேசுவது கிடையாது. இங்கே பேசலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் பேசலாம். அந்த டெலிவிஷன் செட்டப் போட்டேன் என் தலையெழுத்து, அங்க போயும் அந்த சனியை என்ன விடல. பொழுது போகணுமே, போட்டால் பிற சமயத்தவர்கள் எல்லாம் வெகுவாக பிரச்சாரம் செய்கிறார்கள். அதுவும் அமெரிக்காவிலே எடுத்த வீடியோ டேப்பு. கூட்டம் கூட்டமாக ஆட்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமய பிரச்சாரகர் சமயத்தை பற்றி பேசுகிறார். ஒருவதாவது அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பேச வேண்டுமே, கிடையாது. அனைவரும் சீராக உடையணிந்து வந்திருக்கிறார்கள். இச்சமய பிரச்சாரகன் சொல்லுவதுதான் வேதம் என்று எண்ணி கைகட்டுகிறார்கள். அடக்கமாக இருக்கிறார்கள், கட்டுப்பாடுடன் இருக்கிறார்கள், கண்ணியத்தோடு விளங்குகிறார்கள். நம்முடைய சமயத்திலே அது போன்ற ஒற்றுமையை காண்பது நாளுக்கு நாள் அரிதாக இருக்கிறது. சிங்கப்பூரிலே வாழ்கின்ற இந்து சமயத்தவர்கள் எல்லாம் ஒன்றுபட்டால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நீங்கள் ஒரு உதாரணமாக விளங்குவீர்கள் என்று எனக்கு ஒரு எண்ணம். பாரெங்கும் சுற்றி வருகிறேன், ஆனால் எனக்கு 2 இடங்கள் தான் மனதிலே ஆழ்ந்து அமர்ந்திருக்கிறது. ஒன்று ஈழம், இலங்கை.
மற்றொன்று சிங்கப்பூர். இந்த ஈழத்திலே உள்ள பக்தர்கள் சிங்கப்பூரிலே உள்ள பக்தர்களுக்கு இறைவனிடத்திலே நிஜமாகவே ஒரு ஆசை, அன்பு, நேசம், பாசம், பக்தி. இவ்வளவு பக்தியும் நேசமும் ஆஸ்தீக மனப்பான்மையும் கொண்ட நீங்களெல்லாம் ஒன்றுபட்டால் இந்த உலகத்திலே உள்ள ஏனைய நாடுகளிலே வாழ்கின்ற இந்து மக்களுக்கு நீங்கள் உதாரணமாக விளங்கலாமே என்று எனக்கு ஒரு மனதிலே ஒரு ஏக்கம், உங்களுக்கு கிடைக்க வேண்டும் ஊக்கம், பிறகு ஆக்க வேலைகளிலே பணிகளிலே ஈடுபடலாம். இந்து சமயத்திலே எல்லோருக்கும் எல்லா விதமான உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அவரவர்கள் இஷ்டம் போல் வாழ்கின்றார்கள் உலகத்தின்கள். நீங்கள் பேண்ட் போட்டுக் கொள்ளுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, சைட் பர்ன்ஸ் வைத்துக் கொள்ளுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. இது ஏதோ புதிய கலாச்சாரம் என்று ஒரு சாரார் நினைக்கலாம். இல்லை, பண்டைய காலம் தொட்டே திருமல நாயக்கர் மன்னர் மதுரையை ஆண்டு வந்த காலத்திற்கு முன்பாக கிமு 810 830 வரையில் ஆண்டு வந்த நரசிம்ம பல்லவன், மகேந்திர பல்லவன் காலம் தொட்டு இந்த சைட் பர்ன்ஸ் இருந்து வருகிறது. இது நம்முடைய இந்து கலாச்சாரம். ஏதோ ஆங்கிலேயர்களிடத்திலே அடிமைப்பட்டு கடன் வாங்கிய கலாச்சாரம் என்று எண்ணாதீர்கள். ஆகையினால் இளைஞர்கள் சைட் பர்ன்ஸ் வைத்த இளைஞர்களை பார்த்தால் எனக்கு பண்டைய காலம் நினைப்புக்கு வருகிறது. வாழ்க அவர்களுடைய எண்ணங்கள். ஆகையினாலே நீங்கள் சொக்கா போட்டுக் கொள்ளுங்கள் போட்டுக்கொள்ள வேண்டாம், வேட்டி கொள்ளு கொள்ளுங்க, பேண்ட் போட்டுக் கொள்ளுங்க, டைட் போட்டுக்கிறீங்களா போட்டு பெல் போட்டம் போட்டுக் கொள்ளுங்கள், இல்ல ஜீன்ஸ் எது வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளுங்கள். நம்முடைய சமயத்திலே அவ்வளவு உரிமைகள் இருக்கின்றன. ஆனால் உள்ளத்திலே நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பையும் ஒற்றுமையையும் மறக்காமல் இருங்கள். நீங்கள் நெற்றி கொட்டுக் கொள்ளுங்கள், இட்டுக் கொள்ளாமல் என்று அதை பற்றி கவலை இல்லை. நான் ஒரு இந்து என்று பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள். எல்லோராலையும் இந்துவாக பிறந்து விட முடியாது. ஆனால் இன்று உலகத்தின் கண்ணு காணப்படக்கூடிய பிற சமயத்தவைகளை பார்த்தால் அநேகமாக 99.3% இந்து சமயத்திலிருந்து தாவியவர்களே தவிர ஒரிஜினலாக அந்த மதத்திலே பிறந்தவர்கள் கிடையாது. காரணம், இந்த சமயத்திலே இந்து சமயத்திலே என்ன இருக்கிறது என்று கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அன்று கேட்டான் மருள் நீக்கி. சமண மதத்தை சார்ந்தார், தர்மசேனன் என்று பெயர் பெற்றார், விளக்கம் கிடைத்தவுடனே மீண்டும் வந்து சேர்ந்தார். அந்த கதை நாளை முதல் பார்க்கிறோம், சிலோன் ரோடிலே செண்பக விநாயகர் ஆலயத்திலே. ஆகையினாலே ஆதி காலம் தொட்டு முதல் இன்ற காலம் வரையில் இந்து சமயத்திலே உள்ள விஷயங்கள் சரிவர நம்மால் புரிந்து கொள்ள முடியாத காரணத்தினாலேயும் பிற சமயங்களிலே தாவுகின்ற மனப்பான்மை ஏற்படுகின்றது. என்னே பாவம் இந்த மதத்திலே, இந்த சமயத்திலே இல்லாத ஒன்று வேறொரு சமயத்திலே இருக்குமானால் சென்று வாருங்கள், விடை கொடுக்கிறேன். இதிலே இல்லாதது ஒன்று எதிலே இருக்கிறது? காரணம், இந்து சமயத்திலே உள்ள விஷயங்களை இளைஞர்கள் சரிவர புரிந்து கொள்ளுமாறு சொல்லுகின்ற ஆட்கள் குறைவாக இருக்கின்ற காரணத்தினாலே இப்படி ஒரு மதமாற்றமான எண்ணங்கள் ஏற்படுகின்றன. அப்படி ஒருவேளை சமய சார்புற்று இந்து சமயத்தை பற்றி செவ்வனே உங்கள் செவிமடுக்க பேசுகின்ற வருகின்றவர்களை நீங்கள் சும்மா விடுகிறீர்களா? என்ன, பிற சமயங்களை பற்றி பிரச்சாரம் செய்வதற்கு உலகெங்கும் கொடிகட்டி பறக்கின்றனரே. நம்முடைய சமயத்தை கூறுவதற்கு அங்கும் இங்கும் எங்கோ ஒரு சிலர் தானே வாழ்கிறார்கள் என்று எண்ணாமல் வருகின்றவர்களிடத்திலே என்ன குறை இருக்கிறது என்று பார்க்கிறோமே தவிர நம் சமயத்தை பற்றி பேசுகிறாரே என்று பெருமைப்படுகிறோமா? ஒரு இந்து சமயத்திலே பிறந்தவன் மற்ற சமயங்களை பற்றி பேச இயலும், எந்த தத்துவங்களையும் அலசி ஆராய்ச்சி பார்க்க முடியும், சேலஞ்சு பண்ணுகிறேன். ஆனால் பிற சமயத்திலே உள்ளவர்களுக்கு அந்த சமயத்தில் உள்ள ஒரு சில விஷயங்கள் மனப்பாடம் செய்யப்பட்ட விஷயங்கள் தான் தெரியுமே தவிர அங்கு அறிவுக்கு ஆக்க வேலைகள் கிடையாது. இப்படி தைரியமாக எடுத்து கூறுகிறவர்களும் நாட்டிலே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறார்கள். நமக்கு பிற சமயங்களிலே விருப்பு இல்லை, நமக்கு பிற சமயங்களிலே வெறுப்பும் இல்லை. நம்முடைய சமயத்திலே உள்ளவர்கள் நம் சமயத்தை சரிவர புரிந்து கொள்ளாமல்
பிற சமயங்களிலே தாழ்கின்றார்களே என்ற ஏக்கம் கவலை துக்கம்தான் என்று உங்களிடத்திலே விநாயக பெருமானுடைய சன்னதியிலே, வடபத்திர காளியினுடைய சன்னதியிலே, சிங்கப்பூரிலே அரைகோவல் விடுகிறேன். உங்கள் செவிகளில் ஏறினால் ஏறட்டும். நம்முடைய சமயத்திலே இல்லாத விஷயங்கள் என்ன? உட்காருவதற்கு தத்துவம் இருக்கிறது, நிற்பதற்கு தத்துவம் இருக்கிறது, உறக்கத்திற்கு தத்துவம் இருக்கிறது, உண்ணுகின்ற உணவிலே தத்துவம் இருக்கிறது. பிற சமயங்களிலே காண முடியுமா? ஆனால் குருஜி, இப்படி இருந்தும் பல பேர் இந்து சமயத்தை விட்டு தாவி சென்று விடுகிறார்களே என்று நீங்கள் கேட்கலாம். காரணம் உண்டு. என்ன? வடை, பாயாசம், லட்டு, ஜிலேபி, இது போன்ற ஏராளமான பட்சணங்கள், இரண்டு கறி, இரண்டு கூட்டு, நல்ல பொறி வைத்த குழம்பு, வத்தக்குழம்பு, வெந்தய குழம்பு, மிளகு குழம்பு, எலுமிச்சம்பழ ரசம், சீரக ரசம், மைசூர் ரசம், இப்படி பல தின கறிகாய்களை போட்டு விருந்து உண்ணுகிறோம். அப்படி இத்தனை விருந்துகள் இருக்கும் பொழுது ஒரு சிலருக்கு எதை சாப்பிடுவது என்பதே தெரியவில்லை. ஆனால் அடுத்த இல்லத்திலே பசி இவனுக்கு, அங்கே கூழ் வைத்திருக்கிறார்கள், கடித்துக் கொள்ள ஒரு பச்சை மிளகாய் இருக்கிறது. இந்த விருந்தினை சரிவர சாப்பிட தெரியாதவன் அந்த கூழை சாப்பிட்டு வயிறு நிரம்ப விட்டது என்று கூறுகிறான். அதுபோல் இந்து சமயம் ஒரு பெரும் விருந்து, இதிலே கிடைக்காத அறுசுவையும் இதிலே இருக்கிறது. ஆனால் இதிலிருந்து தாவுகின்றவர்கள் ஒரு சுவையை எண்ணி ஓடுகிறார்கள். ஓடட்டும், அவர்கள் தலையிலே அப்படித்தான் இறைவன் எழுதியிருந்தான். ஆனால் அவர்களை தடுத்து நிறுத்துவதிலே பயனில்லை. ஆனால் ஒன்று மட்டும் கூறுகிறேன், உன் பெயரை நீ மாற்றிக்கொள்ளலாம், உன் உடையை நீ மாற்றிக்கொள்ளலாம், உன் உள்ளத்தையும் நீ மாற்றிக்கொள்ளலாம். உன் உடலிலே ஓடுகின்ற அந்த இந்து உதிரம் இருக்கிறதே, இரத்தம் ரத்தம், அதை மாற்றிக்கொள்ள முடியுமா? ஆகையினாலே நம்முடைய சமயத்திலே இல்லாத விஷயங்கள் கிடையாது, அவ்வளவு இருக்கின்றன. ஆனால் சொல்லுகின்றவர்கள் பிறர் புரிந்து கொள்ளும்படியாக சொல்லுகின்றவர்கள் குறைவாக ஆகிவிட்ட காரணத்தினால், குறைவதற்கு காரணமும் நாம் தான். வருகின்றவர்கள் நம் சமயத்திலே உள்ள விஷயங்களை எடுத்து கூறுகிறார்களே என்று அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதை நீக்கி, சாமியார் எதற்கு வந்தார், பணம் திரட்ட வந்தார், இந்த புலவர் எதற்கு வந்திருக்கிறார் இங்கே சிங்கப்பூர், பணம் திரட்ட வந்திருக்கிறார், இதோ இந்த வித்வான் இந்த சிங்கப்பூருக்கு எதற்கு வந்திருக்கிறார், பணம் திரட்ட வந்திருக்கிறார், நீங்கள் எல்லாம் என்ன செய்கிறீர்கள், இருக்கின்ற பணத்தை எல்லாம் தூர எரிந்து விடுகிறீர்களா, நாடு விட்டு நாடு நீங்களும் பணம் திரட்டத்தானே வந்திருக்கிறீர்கள். எஸ்ய அஸ்தி வித்தம் சதர குலீனகா சபண்டிதகா சஸ்ருதிவான் குணஜகா சயேவ பக்த சஜதர்ஷனியா சர்வே குணகா காஞ்சனம் ஆசிரயந்தே என்றான். ஆகியனாலே பணம் வேண்டாதவன் தான் யார், நீங்கள் வேண்டுகின்ற பணம் உங்கள் குடும்பத்தோடு செலவாகிறது, எங்களை போன்றவர்கள் வேண்டுகின்ற பணம் தர்மத்திற்கு செலவாகிறது, இரண்டும் செலவாகிறது. ஆனால் வித்தியாசங்கள் வேறு, ஒன்று நல்ல காரியம், மற்றொன்று சொந்த காரியம். ஆகினாலே வருகின்ற பெருமக்களிடத்திலே குறை காணாமல், ஏதோ நமக்கு செவியிலே நம்முடைய சமயத்தை மறவாமல் இருக்க ஏதோ அறிவுரை கூறுகிறார்களே என்று பெருமிதம் கொண்டு ஆனந்தப்படாமல் இருப்பதை, ஆனந்தப்படாமல் அவர்களை பற்றி நாம் ஏதாவது குறை காண்போமானால், இப்படி நாளடைவிலே நம்முடைய சமயம் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும். இன்றே பாருங்கள், உங்கள் குழந்தைகள் சமயப்பற்று இருக்கிறதா? அப்பா என்று கூப்பிடுகின்ற குழந்தைகள் எத்தனை பேர், அம்மா என்ற குழந்தைகள் எத்தனை குழந்தைகள் கூப்பிடுகின்றன, டாட், நம்முடைய சமயத்திலே எடுக்கப்பட்ட வார்த்தைகளா இவைகள்? அம்மா என்று வாய் நிறைய கூடுகின்ற குழந்தைகள் குறைந்து விட்டனவே, அப்பா என்று உள்ளம் நிரம்பி கூறுகின்ற குழந்தைகள் குறைந்து விட்டனவே. காரணம் யார்? நீங்கள் தான். உங்களுக்கு சமயப்பற்று குறைந்து விட்டது, குழந்தைகளுக்கும் குறைந்து விட்டது. குருஜி, எங்களுக்கு குறைந்து விட்டதா என்று கூறுகிறீர்கள்? அப்படி குறைந்திருந்தால் நாங்கள் வருவோமா உங்களுடைய உபன்யாசத்திற்கும்? உங்களுக்கு முன்பும் பின்பும் எத்தனையோ உபன்யாசகர்கள் வருகிறார்கள், எத்தனையோ சாமியார்கள் வருகிறார்கள், எத்தனையோ புலவர்கள், பண்டிதர்கள், மகனியர்கள் எல்லாம் வருகிறார்கள். சென்று கேட்கிறோமே, எங்களுக்கு பற்று இல்லாமலா கேட்கிறோம்? கேட்கிறீர்கள், வாழ்க்கையிலே அனுபவிக்கிறீர்களா என்றுதான் என் கேள்வி. வருகின்றவர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு நல்லுரைகள் தானே கூறுகின்றனர்,
இந்த சமய கலாச்சாரத்தை தானே பேணி வளர்க்க பல வழிகளை கூறுகின்றனர். கூறுகின்ற வழிகளை எல்லாம் நீங்கள் உளவம் வந்து கேட்கின்றீர்கள், மறுக்கவில்லை. ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்திக் கொள்ளுகிறீர்களா? அதிகாலையிலே நீங்கள் எழுந்தால் உங்கள் பிள்ளைகள் தானாக எழுந்திருக்கும். அதிகாலையிலே எழுந்திருந்து நீங்கள் குளித்து விட்டு நெற்றியிலே திருநீர் இட்டுக் கொண்டால் உங்கள் குழந்தையும் இட்டுக் கொள்ளும். அதிகாலையிலே எழுந்து குளித்து திருநீர் இட்டுக் கொண்டு வீட்டிலே ஏதோ ஒரு இரண்டு படங்களை மாற்றி புஷ்பம் போட்டு ஊதுவத்தி ஏற்றி கும்பிட்டீர்களான அப்பா கும்பிடுகிறார் என்று பிள்ளைகளும் கும்பிடும். நீங்கள் வாயிலே பற்ற வைத்துக் கொண்டு உட்கார்ந்து கொண்டால் அவன் தெருவிலேயே பற்ற வைத்துக் கொண்டிருக்கிறார். பிறகு உங்கள் குடும்பத்தையே பற்ற வைத்துக் கொண்டு சென்று விடுகிறார். காரணம், நீங்களா குழந்தைகளா? ஆகையினாலே குழந்தைகள் என்றுமே குழந்தை உள்ளங்கள் உடையவர்கள். அவர்கள் மீது குற்றம் சொல்லவே கூடாது. அவர்கள் வாழ்க்கையிலே நல்ல முறையிலே, செப்பயற்ற முறையிலே, செவையான முறையிலே, சிறப்புற்று சீருற்று வாழ வேண்டும் என்றால் பெற்றோர்களாகிய நீங்கள் அவர்களை சரிவர வீட்டிலே பேணி வளர்ப்பீர்களானால் வருங்காலம் உள்ள குழந்தைகள் நம்மை சமயத்தை விட்டு தாண்டாமல் இருக்கும். இப்பொழுதே நாம் கண்கூடாக காண்கிறோம், ஒரு சமயத்திலே பிறந்தவன் மறு சமயத்திலே தாழுகிறான். காரணம், நம்முடைய கவனக்குறை. இந்து சமயத்திலே வந்து சேருங்கள் சேருங்கள் என்று இந்து சமயம் அன்றும் இன்றும் என்றும் கூறியதில்லை, பார்த்தீர்களா? ஏன், இதிலே ஒருவன் வந்து சேர்ந்து விட்டால் அவன் ஹிந்துவாகிவிட முடியாது. பிறப்பினாலே அவன் ஹிந்துவாக இருக்க வேண்டும். பிற சமயங்களிலே தாண்டி சென்றாலே போதும், இந்து சமயத்திலே பிறப்பினாலே இவன் ஹிந்துவாக இருக்க வேண்டுமே தவிர, நானும் இன்று முதல் ஹிந்துவாக மாறிவிட்டேன் என்றால் மாறிவிட்ட ஹிந்துவாகத்தான் நீ கருதப்படுவாயே தவிர ஒரிஜினல் உண்மையான ஹிந்துவாக நீ கருதப்பட மாட்டாய். அப்பேற்பட்ட இந்து சமுதாயத்திலே பிறந்திருக்கிற நாம் எத்தனை பெருமை வாய்ந்தவர்களாக விளங்குகிறோம். அப்பேற்பட்ட நாம் நம்முடைய சமயத்திலே கூறப்பட்ட விஷயங்களில கொஞ்சமாவது ஆராய்ந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டாமா? வருகின்றவர்கள், போகின்றவர்கள், நிற்கின்றவர்கள், இவர்களை எல்லாம் பார்த்து அவன் எப்படி, இவன் எப்படி, அவள் எப்படி, இவள் எப்படி என்று பிறரை கண்டு ஆராய்ச்சி செய்கிறோமே. நம்முடைய சமயத்தை பற்றியும் நம்மை பற்றியும் என்றாவது ஆராய்ச்சி செய்திருக்கிறோமா? பிற சமயங்களில் இல்லாத ஒரு பெருத்த வாய்ப்பு நம்முடைய சமயத்திலே என்ன தெரியுமா? இது போன்ற உபசியாசங்களில் நீங்கள் இஷ்டம் போல் ஒருவருக்கொருள் பேசிக் கொள்ளலாம். மற்ற சமயங்களிலே அப்படி பேசுவார்கள் ஆனால் will you please get out என்று கூறி விடுவார்கள். நம்முடைய சமயத்திலே எல்லா சுதந்திரமும் வைத்த ஒரே தப்பு, இன்று நாம் சமயத்தை பற்றி சரிவர புரிந்து கொள்ளாத நிலையில் இருக்கிறோம். நம்முடைய சமயத்தை பற்றி தைரியமாக தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி உலகத்தாருக்கு எடுத்து கூறுவதற்கு நம்மிடத்திலே விஷயங்கள் இல்லையா? இருக்கின்றன. தைரியம் வேண்டும். அதற்கு முக்கியம் ஒற்றுமை. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், மேற்குடிமக்கன் கீழ்குடிமக்கன் என்ற பாகுபாடு இல்லாமல் ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய சமுதாயத்திலே பிறந்தவர்கள் அனைத்துவதற்கும் ஏற்படுமானால் உலகம் அழியும், நம்முடைய சமயம் அழியாது. அந்த அளவிலே இன்று விநாயகப் பெருமானுடைய திருவிழா தினம், என்ன பேசுவது என்று எனக்கு தெரியாது. ஆனால் உள்ளத்திலே ஒரு குமுறல், பிற சமயத்தவர் எல்லாம் இந்து சமயத்தை இவ்வளவு தாழ்த்தி பேசுகிறார்கள், இதை கேட்கின்றவனும் ஒரு ஹிந்து, அவனுக்கு உணர்ச்சி வரவில்லை, சந்தேகம் வருகிறது, ஒருவேளை அவன் சொல்லுவது சரியாக இருக்குமோ, இப்படி எண்ணிதான் நாவுக்கரசர் சமயம் மாறினார், அவதியுற்றார். பிறகு இறைவன் திருவர் கருணையினாலே திரும்பி வந்தார். நமக்கு முக்கியம் தேவை நம்முடைய கலாச்சாரம். சாப்பிடுங்கள், ஹோட்டலுக்கு போங்கள், நைட் கிளப்புக்கு போங்கள், ஆடுங்கள், ஓடுங்கள், பாடுங்கள் வேண்டாம் என்று கூறவில்லை. அந்த நேரத்திலும் நான் ஒரு இந்து என்ற எண்ணத்தோடு இருப்பீர்களானால் இந்த சமயத்தை யாராலும் என்ன வசை மாறி பொய்தாலும் அவதியோர் கூற முடியாது. ஒரு நண்பர் ஒரு நாள் வருத்தப்பட்டார். நான் உபன்யாசம் செய்கின்ற பொழுது உபமானமாக வேடிக்கையாக சில உபமானங்கள் கூறுவேன். அப்படி கூறும்பொழுது சில சமயம் செட்டியார் என்பேன், சில சமயம் நாயுடு என்பேன், சில சமயம் முதலியார் என்பேன், சில சமயம் பாதிரியார் என்பேன். இவைகள் வேடிக்கைக்காக ஒரு காரண காரியமாக குறிப்பிடுவதை தவிர ஒருவரை மனம் புண்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அல்ல. ஆகியதிலே குறிப்புகள், உதாரணங்கள் எல்லாம் நமக்கு சில விஷயங்களை புரிய வைக்க வேண்டியே தவிர புரிய வைக்காமல் இருப்பதற்காக அல்ல. அந்த அளவிலே விநாயகப் பெருமானுடைய திருவிழா அவருக்கே உரித்தான புனிதமான தினம் இது.
விநாயக பெருமானுடைய கருணை, விநாயகன் என்றாலே விக்னங்களுக்கெல்லாம் நாயகன் என்று கருத்து. கணபதி என்றால் சகல கணங்களுக்கும் அவன் அதிபதி என்று கருத்து. விக்னேஷன் என்றால் சகல விக்னங்களையும் போக்குவதற்கு உண்டான ஈசன் என்று பெயர். மூலாதாரமாக விளங்கக்கூடிய பரபிரம்மம் அது. ஆதிசங்கர பெருமான் ஆறு மதங்களை ஸ்தாபித்தார். ஹிந்து சமயத்திலே ஆறு கிளைகள், அவைகளிலே முதற்கண் விளங்குவது கணாபத்தியம். கணபதியை பற்றி இயம்புகிறார். கணபதி என்பவர் விநாயக பெருமான். இவருக்கு தமிழிலே பிள்ளையார் என்று ஒரு பெயர். என்ன பிள்ளை? இந்த பிள்ளை யாருடைய பிள்ளை? யார் பெற்ற பிள்ளை? இது பிள்ளை யார்? முருகனை பார்த்து கூறுகிறார்களா பிள்ளையார் என்று? இல்லை. ஏன்? அவன் இன்னாருக்கு இப்படி பிறந்தவன் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இவரை பார்த்து கூறுகிறார்களே பிள்ளையார் என்று. காரணம், உலகத்திலே மக்களுக்கு தோன்றும் பொழுது இவன் பிள்ளையாக விளங்குகிறான். ஆனால் யார் பெற்ற பிள்ளை என்று தெரியாது. காரணம், கேள்வி வந்தபொழுதே அக்கேள்வியின் உள்ளேயே பதில் இருக்கிறது. இவனுக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. இவன் மூலாதாரமானவன். இங்கே ஃபேன் சுத்துகிறது, விளக்குகள் எரிகின்றன, நன்றாக ஆராய்ச்சி செய்து பாருங்கள் என்ன சுத்துகிறது. ஃபேன் சுத்துகிறது, என்ன எரிகின்றது? விளக்கு எரிகின்றது என்று கூறுகின்றோமே தவிர, இதை சுற்றுவது எது தெரியுமா? உண்மையாக எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம். எரிகின்றது எது தெரியுமா? எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம். ஆனால் மின்சாரத்தை நாம் மறந்துவிட்டு ஃபேன் சுத்துகிறது, விளக்கு எரிகிறது என்று கூறுகிறோம். அதுபோல மூலாதாரமாக ஆதி பரம்பொருளாக ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு நிலையிலே விளங்கக்கூடிய பூரண பிரம்மம் இருக்கிறது. அதுதான் விநாயக பெருமான். இன்று கொஞ்சம் விநாயக பெருமானை அவர் திருவடியிலேயே ஆராய்ச்சி செய்து பார்க்கிறோம். இவன் தான் பூரணமானவன். பூரணம் என்றால் தெரியுமே, முழு, முழுமை, முழு வடிவம் கொண்டது. பூரணம், பூர்ணம், பூர்ணம் ஒரு பட்சணம் உண்டு தெரியுமா? மோதகம் செய்வார்கள். விநாயக பெருமானுக்கு மூஷிக வாகன மோதகஹஸ்தா சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ர விநாயக தேவ நமஸ்தே. மோதக கரண், எந்த நேரத்திலும் கையிலே மோதகம் வைத்திருக்கிறானா? யார் போய் பார்த்தா? எந்த அம்மானை மோதகம் பண்ணி கொண்டு வச்சா? இல்ல, எந்த ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வந்தார் இவர்? ஒரு ஹோட்டல்லையும் வாங்கல, யாரும் பார்க்கல, பார்த்தவன் சொல்ல மாட்டான். ஆனால் மோதக ஹஸ்தன்னு ஏன் சொல்றான்? அந்த அதுல கருத்து, ரகசியம், தத்துவம், விளக்கம். அந்த மோதகத்தை இன்னைக்கு விநாயக சதுர்த்தி அதிகாலையில் வருஷா வருஷம் குருஜி பெருத்த ஹோமம் வளர்த்தி உலகம் மக்கள் எல்லாம் நலன் பெறுவதற்காக பெருத்த யாகம் செய்து இன்று விரதம் கொண்டாடுவது வழக்கம். மணிலாவிலிருந்து ரெண்டு நாளைக்கு முன்னாலதான் வந்ததுனால அதற்கு வேண்டிய ஆயத்தங்கள் செய்ய என்னால முடியல. மனசுல பெருத்த கவலை, இந்த ஆண்டு அப்படி செய்ய இயலவில்லையே, இத்தனை ஆண்டுகளாக செய்துவிட்டு. ஏனென்றால் முக்கியமான விநாயக உபாசகி குருஜி. அப்பேற்பட்ட விநாயக பெருமானுக்கு இன்று அப்படி செய்ய முடியலையே கவலை. இருந்தாலும் உடன் அழைத்து வந்திருக்கிறேன் நலமகாராஜா. பீமன் நன்றாக சமைக்கிறான், அவனுக்கு பிடித்த மாதிரி. மோதகம் செய்ய வேண்டும், நாளைக்கு நைவேத்தியம் என்று கூறினேன். குருஜி, எனக்கு செய்ய தெரியாது.
அதை நான் சொல்லித்தரேன்டா. இப்படி மாவை எடுத்துக்கோ, ஒரு கல்லு உப்ப போடு, லேசா வறுத்துக்க, அரை ஏக்காடு வேகட்டம் மாவு, தோசை மாவு இட்லி மாவு மாதிரி கரைச்சுடாத, களி மாதிரி பண்ணிக்க, எடுத்து கிழவை, தேங்காய துருவு, நேவேத்தியம் பண்ணாத தேங்காயா, நாலு தேங்காய் எடு உட. இந்த ஊர்ல தேங்காய் அடாப்பா. இந்த தேங்காய பாக்குற போது எனக்கு ஈழம் ஞாபகம் தான் இருக்கிறது. பெரும் தேங்காய், யாழ்ப்பாண தேங்காய் ஒசத்தி உலகத்திலேயே. இன்னைக்கும் தேங்காய் ரொம்ப மலிவு, எடுத்து போக முடியாது வெளிநாட்டுக்கு, தடை. தேங்காய துருவு, ஏலக்காய தோலை தள்ளு பொடி பண்ணு, ரெண்டு கிராம்ப சேர்த்திக்க, வெள்ள பாகுவை ஏலக்காத்தூட தள்ள போடு, தேங்காய் தூள போடு, பூரணம் கலரி எடு. அதுக்கு பெயர் பூரணம். நாங்களாம் பூர்ணம் பூர்ணம்னு அதை உருட்டு, இந்த மாவையும் உருட்டு, இடது கையில வை, ஒரு இலைக்கு மேல கை மேல வைக்காத, ஏன்னா இந்த கை தெரியுமே உங்களுக்கு தான், கை மேல வைக்காத. இந்த குழக்கட்டை உள்ள போன பாடு, அப்புறம் வெளியில வர போதுதான் இந்த கை பயன்படும். அதனால ஒரு இலைய போடு மேல, இந்த உருட்டின மாவை மேல வை, ஒரு அமுக்கம் கையில எண்ணெய் தடவைக்கு நல்ல எண்ணெய் அப்படியே தடவு, சும்மா பெருசா ஒரு அப்பளா மாதிரி பண்ணிக்க கையிலேயே. இந்த பூரணத்தை எடுத்து உள்ளவை அப்படியே மூடு, ஒரு குடிமை வச்சுடு, அதான்டா மோதகம், ஆவியில வேக விடு. தெரியாது குருஜி, முயற்சி பண்றேன்னா. அதற்குள்ளே ஈழத்தை சார்ந்த அன்பர்கள், விநாயக பெருமானிடத்திலே அதிக பக்தி கொண்டவர்கள், குருஜி நாங்க மோதகம் செய்யறோம். எங்க ஊர்ல நான் ரொம்ப நாளா மோதகம் செய்து பார்த்திருக்கேன், பல ஆண்டுகளாக மோதகம் சாப்பிட்டிருக்கேன், நேவேத்தியம் பண்ணிருக்கேன், பார்த்திருக்கேன். ஆஹா, இன்னைக்கு காலையில் அந்த மோதகத்தை பார்த்தவனே, விநாயக பெருமானே யாகம் செய்யவில்லையே என்ற கவலை எனக்கு இல்லை. இந்த மோதகத்தை பார்த்த உடனே என் மனம் நிரம்பி விட்டது, பூர்ணமாகி விட்டது. பூர்ணம் வைத்த மோதகத்தை பார்த்தவன், ஏன் செய்தவர்கள் சைஸ் இருந்தது அந்த மோதகம். சில பேர் பண்ணுவான் சும்மா காக்காய்க்கு விட்டு போனமா சின்னது, அவர்களுக்கு தாராளமான மனம். இரண்டு பேர் செய்தார்கள், ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே செய்த பொழுது அந்த உருவம் அப்படியே அமைத்து, நல்ல பூர்ணமான மனம், நிரம்பிய மனம். அப்படி எம்பெருமானுக்கு இந்த மோதகத்தை வைக்கிறார்கள். மோதக பிரியன், மோதக பிரியன் என்று கூறுகிறோம். இந்த மோதகம் எதற்காக விநாயக பெருமானுக்கு வைக்கிறோம், இந்த மோதகம் செய்வதனுடைய கருத்து என்ன, இதை தெரிந்து கொள்ளாமல் வெறும் தின்பதற்காகவா மோதகம் செய்கிறோம்? விநாயக பெருமானுக்கு பிடித்தது என்று கூறுகிறோம். ஒரு இடத்திலே சொன்னாரா, மகனே எனக்கு ரொம்ப பிடிச்சது மோதகம் தான்டா கண்ணு சொன்னாரா? ஒப்ப நானே சொல்லியிருக்க மாட்டாரு. அப்படி சொல்லி இருந்தா அவரை பார்த்த நீ மறுபடியும் இந்த உலகத்தின் நினைப்போடு இருப்பாயா? ஆகையினாலே இந்த மோதகம் தயார் செய்யக்கூடிய காரணம் என்ன? மோதகத்திற்கு முக்கியம் இரண்டு ஐட்டங்கள், ஒன்று அரிசி மாவு, இன்றொன்று தேங்காய் பூரணம். இன்னைக்கு இந்த ஒரு சப்ஜெக்ட் தான், இதுக்கே எனக்கு நேரம் பத்தாத ஆராய்ச்சி செய்தி சொல்ல. என்னமோ சதுர்த்தி கொண்டாடுறோம், என்னவோ விநாயகர் பூஜை உற்சவம் கூத்தல் கும்பல் கூச்சல் பஜனை உபன்யாசம் இல்லை. அந்த சதுர்த்தியினுடைய பெருமை என்ன? முதலிலே மோதகம் செய்கின்ற கருத்து என்ன, விளக்கம் என்ன என்று பார்க்கிறோம். ஒரு பக்கம் அரிசி மாவு வேணும், அரிசி மாவு வேண்டும் என்றால் முக்கியம் அரிசி தேவை. இந்த அரிசிக்கு வடமொழியிலே என்ன பெயர் தெரியுமா? அன்னம். தெலுங்கர்கள் கூறுவார்கள் அன்னம் வேண்டி, தமிழர்களும் அன்னம் போடுங்க, சோறு போடுங்க சொல்லுவதும் உண்டு, சாதம் என்றும் கூறுவார்கள். ஆனால் அதன் உண்மை பெயர் அன்னம். அன்னம் என்றால் என்ன? அரிசி சோறு, வடித்த சோறுக்கும் அன்னம் தான் பேரு, வடிக்காத அரிசிக்கும் அன்னம் தான் பேர். என்ன குருஜி,
அது எப்படி பச்சரிசி அண்ணன் கூப்பிடுறது? ஹோட்டலுக்கு போனாயம் கோமள விலாஸ், ருச்சியா சாப்பிடணும்னு போய் உட்கார்ந்தான் கோமள விலாசுல சிறங்கும் தெருவில். தமிழ்நாட்டு சாப்பாடு சைவ உணவு கிடைக்கணும்னு போய் உட்கார்ந்தான், இலைய போட்டாங்க டேபிள் அழகா இருக்கு, சேர் எல்லாம் பிரமாதமா இருக்கு, ஹோட்டல் சுத்தமா இருக்கு, சிங்கப்பூர் மாதிரி. குருஜி நீங்க எப்ப போனீங்க சொல்லி கேள்வி. நான் இன்னும் ஹோட்டலுக்கு போகிற அளவுக்கு நீங்க என்ன விட்டுற மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. கொண்டு வந்து சாதம் போட்டார். இந்த ஊர்ல அதிகமாக ஆங்கிலம் பேசுவது தமிழன் தான், அவ்வளவு பற்று. ஐயோ, இல்லங்களிலே நீங்கள் உங்கள் தாய்மொழியை பேசுங்கள், நீங்கள் தெலுங்கர்களா தெலுங்கிலே பேசுங்கள், ஹிந்தி பேசுகின்றவர்களா வீட்டிலே ஹிந்தியிலே பேசுங்கள், நீங்கள் மராட்டியர்களா வீட்டிலே மராத்தி பாஷையிலே பேசுங்கள், நீங்கள் கன்னடியர்களா கன்னட மொழியிலே பேசுங்கள், தமிழர்களா தமிழிலே பேசுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் குழந்தைக்கு தாய்மொழி வரும். என்றாவது ஒரு நாள் உங்கள் குழந்தை வருங்காலத்திலே இந்தியா போய்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் ஏற்படுமானால் தாய்மொழி தெரியாமல் அங்கு சென்று என்ன விசனப்படுவது? ஆகையினால் குழந்தைகளுக்கு மொழி வளர வேண்டும் என்றால் நீங்கள் குழந்தைகளோடு தமிழிலே பேச வேணும். See, don't do all these things. Come on, sit right. என்று நீங்கள் இங்கிலீஷிலே பேசினால் அது தமிழ் இல்லாமல் சொல்லும். Come on, then, come on. என்ன கிண்டி ரேஸ் கோர்ஸ்? மகனே வா. அந்த ஒரு விஷயத்திலே எனக்கு ஈழத்திலே ஒரு பெருமை அதிகம். யாழ்ப்பாணத்திலே உள்ளவர்கள் சிறு குழந்தைகளும் தவறி கூட ஆங்கிலத்திலே பேச மாட்டார்கள். ஐயா வாருங்க, இருங்க, உணவு எடுங்க. நோ மம்மி என்று கூறாரு. வேண்டாம் வேண்டாம். எப்பொழுது அந்த அழகான ஒரு தமிழர், ஒரு மியூசிக்கல் லாங்குவேஜ், யோ நான் கூட்டிக்க போகிறேன் எங்க ஒரு தமிழ் ஈழத்திலே, எப்ப வாரீங்க கரியா வேறுங்க, எங்க ஊர் கரியா வேறுங்க. அந்த தமிழிலே ஒரு பற்று இருக்க வேண்டும். தமிழ் என்றால் முருகு, முருகு என்றால் முருகன், முருகன் தமிழ் இரண்டும் ஒன்றே. அழகு அழகிய தமிழ் மகள் வந்தாள். அந்த பாட்டு மட்டும் கேட்கிறீர்களே தவிர அந்த அழகிய தமிழிலே பேச வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வரவில்லையே. அப்படி நம்முடைய கலாச்சாரத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் முக்கியம் நமக்கு தாய்மொழி. ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து கொண்டார், சோறு வைத்தார், சாம்பார ஊத்தினாங்க. அன்னைக்கு இருந்த ஸ்பெஷல் வெங்காயமும் முருங்கைக்காயும் போட்டு கலந்த சாம்பார். இந்த வெங்காயத்தை அடுப்புல ஏத்தி விட்டா பத்து தெருவை இழுக்குவான், அப்படி ஒரு மனம். முருங்கைக்காய் கேட்கணுமா? வெங்காயம் முருங்கைக்காய் முள்ளங்கி கொண்ட கத்திரிக்காய் இத சாம்பார் இறக்கி விட்டா நல்லா சாம்பார் பண்ணாதவனுக்கும் அந்த சாம்பார் ருச்சியா இருக்கு. அந்த கரிகாயனுடைய விசேஷம், சாம்பார் சாப்பிட்டா சாய் என்ன கொஞ்சம் போடுங்க சமோ போட்ட சாம்பார் அதிகமா எடுத்து இலையில சோறு குறைச்சல். இவர் இங்கிலீஷ் என்ன பேசுவார்? போய் சமோ ரைஸ், ரைஸ் என்ன அரிசி தானே, பச்சரிசியை கொண்டு வந்து போட்டா சும்மா திம்பையா? ரைஸ் என்று சொன்னா அரிசி, ஆனால் சாதம் சோறு அன்னம் என்றும் பொருள். அதுபோல அன்னம் என்றால் அரிசிக்கும் பெயர், வடித்த சோறுக்கும் பெயர்.
இதை உபனிஷத்திலே வேதங்களுக்கு உடன்பாடாக உள்ள உபனிஷத்திலே கூறப்பட்டது. அன்னம் தத்வரதம் பிராணோவா அன்னம் ஷரீரம் அன்னாதம் பிராணே ஷரீரம் பிரதிஷ்டிதம் ஷரீரே பிராணஹ பிரதிஷ்டித ததேதம் அன்னம் அன்னே பிரதிஷ்டிதம் ச ய ஏதத் அன்னம் அன்னே பிரதிஷ்டிதம் வேத பிரதிதிஷ்டதி அன்னவான் அன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசுபிஹி பிரம்ம மகான் கீர்த்தியா என்று உபனிஷத்திலே அன்னத்தை பற்றி கூறுகிறார். பிற சமயங்களிலே உள்ள அவர்களுடைய வேத புத்தகங்களிலே இதை பற்றி கூறியிருக்கிறதா? இந்த சமயம் ஒன்றிலேதான் எல்லாவற்றை பற்றியும் வேதங்களிலே கூறியிருக்கிறான். அந்த எப்படி கூறுவார்கள் உபனிஷதம்? அன்னம் நிந்தியாத் ததுவிரதம் பிராணோவா அன்னம் சரீரம் பிராணே பிரதிஷ்டிதம் பிராணே சரீரம் பிரதிஷ்டித அன்ன ததேதன்னமன்னே பிரதிஷ்டிதம் வேத பிரதிதிஷ்டதி அன்னவான் அன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசுபிர் பிரம்ம வர்ச்சசேன மகான் கீர்த்தியா என்று சொல்லுவார்கள். அன்னம் நன்னிந்தியா, அன்னத்தை நிந்திக்காதே. இந்த இடத்துல அன்னம் தான் என்ன, சோறு மட்டுமல்ல, அன்னப்பக்ஷியையும் ஞாபகப்படுத்துகிறது. இரண்டாவது அர்த்தம், இந்த அன்னப்பக்ஷிக்கு ஒரு குணம் உண்டு. பாலிலே நீரை கலந்து வைப்போமானால் ஒன்னாலேயும் என்னாலேயும் அந்த தண்ணியை பிரிச்சு பால் எடுக்க முடியாது. எடுக்கணுமானா அடுப்புல வச்சு கொதிக்க விட்டு இந்த நீரை ஆவியாக கலப்பி பிறகு பாலை எடுக்க வேணும். அந்த அன்னப்பட்சிக்கு ஒரு இயற்கையான சக்தி, மூக்க உள்ள விட்ட உடனே பாலை மட்டும் உறிஞ்சி எடுக்கும் நீரை பிரிக்கும் சக்தி உடையது. ஆகையினாலே நாம் செய்கின்றது பாபங்கள் புண்ணியங்கள் கலந்துதான் செய்கிறோம். பாபங்கள் புண்ணியங்கள் கலந்து செய்த போது அவை நீரும் பாலும் கலந்தது போல ஆகிவிடுகின்றன. ஆண்டவன் என்ன செய்கிறான், நம்மை நோக்கி பாபமும் புண்ணியம் சேர்ந்து செய்திருப்பினும் புண்ணியத்தை மட்டும் கிரகித்துக் கொண்டு நாம் செய்த பாபத்தை அவன் மறந்து விடுகிறான். ஆகையினாலே ஆண்டவனுக்கு அன்னம் என்று ஒரு பெயர். ஆகையினாலே அன்னம் நன் இந்தியா என்றால் ஆண்டவனை நிந்திக்காதே, சோற்றை நிந்திக்காதே. ஆண்டவனை நிந்திச்சவனுக்கு என்னடா ஆகும்னா ஒண்ணு ஆகாது, அந்த சோத்து வாயில மண். ஆண்டவனை நிந்திக்காமல் அவனை வணங்குகின்ற பொழுதே நமக்கு டாக்டர் சார் டோன்ட் டேக் ரைஸ் பிகாஸ் யூ ஆர் காட் ஃபுல் ஆஃப் டயபெட்டிஸ். வணங்குகின்றவனுக்கே இப்படி தலையெழுத்து காரண காரியங்களினாலே உடற்கூடுபாடுகளினாலே சங்கடங்கள் வருவோமானால் வணங்காதவனை பற்றி என்னென்ற உரைப்பது? ஆகையினாலே அன்னம் என்று சொன்னால் ஆண்டவன். ஆகையினாலே இந்த மோதகத்திற்கு முக்கியம் எது? அரிசி. ஆண்டவன் முக்கியம். பூர்ண பிரம்மமான கணபதியினுடைய அருளை பெற வேண்டுமென்றால் ஆண்டவன் நமக்கு முக்கியம். அந்த பூர்ண பிரம்மம் இல்லாத நம்மால முடிய, லேசா ஒரு கல் உப்பு சேர்க்கணும். இனிப்பு மைசூர் ரூபாய்க்கு பண்ணாலும் ஒரு கல் உப்பு போட்டாதான் அது பல பல பலன்னு சுத்திய வச்சு உடைக்காத அளவுக்கு அப்படி சாஃப்டா பூத்துக்கிண்டு வரும். இந்த உப்பு என்ன, உப்புடைய ருச்சி என்ன? கரிப்பு, கரிக்கும். உப்பு கரிக்கிறதுன்னு சொல்றேன் பாருங்க. அப்ப நமக்கு தத்துவ பிரகாரம் என்ன கரிக்க வேணும்? இந்த உலகத்துல பிறக்கிறோம், வாழ்கிறோம், மடிகிறோம். இது தொன்று தொட்டு பல ஜென்மாக்கள் எடுத்து 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 இந்த உலகத்தின் மேலேயே நமக்கு நினைவு அதிகமாக இருக்கிறதே தவிர பிறவாத நிலையை அடைவதற்கு வேண்டிய வழிக்கு நமக்கு ஆர்வம் குறைச்சல். காரணம், நமக்கு முன் ஜென்மா என்னன்னு தெரியாது, அடுத்த ஜென்மா என்ன வரப்போறதுன்னு தெரியாது. இருக்கிறத அனுபவிச்சுமே அனுபவி ராஜா அனுபவி என்று அவனவன் அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். இறைவரை மறை
இருக்கின்றார், மீண்டும் மீண்டும் இவ்வுலகத்திலே வந்து பிறக்கிறார். பிறக்காமல் இருக்க வேணுமானால் அதற்குண்டான வழியை தெரிந்து கொள்ள வேணும். அப்போ இந்த உலகத்தின் பால் நமக்கு உள்ளத்தினாலே கரிச்சு போகணும். புரியலையே குருஜி? என்னங்க தினோ வடை பாயசம் சாப்பிட்டு சாப்பிட்டு கரிச்சு போச்சுங்க? பிடிக்கலன்னு அர்த்தம். கரிச்சு போச்சுன்னா உப்பு மாதிரி கரிக்குதுன்னு அர்த்தம் இல்லை. என்ன மைசூர் பாக்கு தினோ தின்னு தின்னு கரிச்சு போச்சு. மைசூர் பாக்கு கரிக்குமா? அது இணைக்கும். ஆனால் அதிகம் உண்டு உண்டு பழக்கப்பட்டதுனால ஒரு வெறுப்பு ஏற்பட்டது. கரிப்பு என்றால் வெறுப்பு. அப்போ இந்த உலகத்தின் மீது என்னைக்கு உனக்கு வெறுப்பு வருதோ அன்னைக்கு தான் நீ பிறவாம இருக்க உனக்கு வழி கிடைக்கிறது. அது வரையில் கிடைக்காது. தூ 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 இந்த உலகம் தூத்துது. தூ 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 இந்த உலகம் தூத்துது. சீ 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 இந்த வாழ்க்கை கசக்குது. தூ 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 இந்த உலகம் தூத்துது. சீ 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 இந்த வாழ்க்கை கசக்குது. யார் 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 நான் என்று கேட்குது. யார் 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 நான் என்று கேட்குது. உள்ளே பார் 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 அது நீ என்று உரைக்குது. ஓம் 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 என்று உரைக்குது. ஆமாமா அது நீ என்று உரைக்குது. இந்த உலகத்தின் மீது நமக்கு வெறுப்பு வரணும். வெறுப்பு வந்தாதானே நாம அதுங்கிட்ட போக மாட்டோம். ஒரு பையனுக்கு சொக்கா வாங்கி கொடுத்தாரு அப்பா. ஒரே ஒரு சொக்கா, காத்தால எழுந்தாலும் குளிச்ச அதே சொக்கா. நாலு நாளைக்கு சேர்ந்தாவில போட்டுட்டா மேல காலெல்லாம் அழுக்கு, கக்கத்தில் அழுக்கு, பக்கத்தில் அழுக்கு. வேற சொக்கா மாத்து சொக்கா இல்லை. ராத்திரி வர வேண்டியது, சோப்பு போட வேண்டியது, துவைக்க வேண்டியது, ஊற போட வேண்டியது, உணர்த்த வேண்டியது, மறுபடியும் அயன் பண்ணி மாட்டிக்க வேண்டும். ஒரே சொக்கா போட்டு போட்டு இந்த பயலுக்கு வெறுப்பு தூக்கி எறிவன். உங்க அப்பா வேற சொக்கா வாங்கி கொடுத்தார், அப்புறம் பழைய சொக்கா கிட்ட போவானா? ஒரு பண்டத்தை தினம் திங்குற போது நமக்கு பிடிக்கல, அதுக்கப்புறம் இந்த பண்டமே அவன் காசிக்கு போனா ஏதாவது திங்குறதுல ஒரு ஐட்டம் குறைக்கணும். எதை இவனுக்கு பிடிக்காதோ அதை விட்டு வருவான். பிடிச்சதை விட்டுட்டு வரணும்னு சாஸ்திரம். அப்பதான் தியாகம் வளரும் புத்தியில். பாகக்கா பிடிக்காது, விட்டான். பழத்துல ஒண்ணு விடணும், இறந்த பழம் கிடைக்காது, இறந்த பழத்தை விட்டான். காசியில போய் இதை விடுறது காரணம் நமக்கு எதன் மீது பற்று இருக்கிறதோ அதை விட வேணும். அதாவது பற்றை குறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தத்துவங்கள் கருத்துக்களை எல்லாம் பண்டைய காலத்திலிருந்தே புகைத்து வைத்திருந்தார்கள். அப்போ லேசா ஒரு கல் உப்பு போட்டாங்க, உப்பு போட்டு கரிச்சது. கரிச்ச உடனே என்ன ஆச்சு? இந்த மாவக்கலையை அடுப்புல ஏற்றின. அறவேக்காடு, அதாவது உலகத்தின் மேல நமக்கு எப்ப வெறுப்பு வருதோ அந்த வெறுப்பு வந்தாச்சுன்னா நமக்கு பாதி பக்குவ நிலை வந்தாச்சுன்னு அர்த்தம். வேகாடு, அரை வேக்காடு. வேகிறதுன்னா என்ன? ஏயா சோறு பக்குவமா வெந்திருக்கான்னு கேட்கலாம். இல்லைங்க, அரை பக்குவம்னா அப்படின்னா அரை வேக்காடு. உலகத்தின் மேல நமக்கு எப்பொழுது வெறுப்பு வருகிறதோ, என்னையா பிறப்பு வேண்டியிருக்கிறது என்ற எண்ணம் எப்பொழுது இவனுக்கு வருகிறதோ அப்பொழுது இவன் பாதி பக்குவ நிலையை அடைந்து விட்டான். அதுக்கப்புறம் தேங்காய் பூரணம். தேங்காய் ஒரு பாட்டு உண்டு, சித்தர் பாட்டு. மங்கப்பால் உண்டு மலை மேல் இருப்பவர்க்கு தேங்காய்பால் ஏறுக்கடி. மங்கப்பால் உண்டு
தாழப்பழம் நீரிக்கடி. எல்லாரும் எப்படி பாடுவாங்க தெரியுமா? மாங்காப்பாலுண்டு மாங்காப்பால்னு பாடுவாங்க. சித்தர் அப்படி எழுதல. மங்கா பால் உண்டு மலைமேல் இருப்பவர்க்கு தேங்காய் பால் ஏதுக்கடி. பால் என்று சொன்னால் இங்க வந்து தேங்காயில வாய் புண்ணு வயிற்று புண்ணு வந்து அரைச்சு குடிக்கலாம் பாருங்க, அதல்ல. பால் என்றால் தமிழிலே மூன்று பால்கள் தான் இருக்கின்றன, ஆண் பால், பெண் பால், பலர் பால். பால் என்பது பொது. ஆகியால் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பலராக இருந்தாலும் சரி, அப்படி உள்ளவர்களுக்கு மங்காப்பால் அழிவில்லாத நிலையில், மங்காப்பால் அழிவில்லாத நிலையை உணர்ந்தவர்களுக்கு தேங்காப்பால். தேங்காய் என்றால் தங்காது என்று அர்த்தம். என்னங்க குட்டையில எக்கச்சக்கமா தண்ணி தேங்குதுங்க? எங்க வீட்டுல அப்படிலாம் தேங்காங்க. தேங்காய்னா தேங்காய் நாரியல் கோகனட் இல்ல, தேங்காய் தங்காதது. பால் என்பது அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பலரா இருந்தாலும், இந்த உலகத்துல ஆணா பிறந்தாலும் நீ தங்க மாட்டேன், பெண்ணா பிறந்தாலும் தங்க மாட்டேன், பலரா பிறந்தாலும் தங்க மாட்டேன், நீ இந்த உலகத்திலே தங்காதவன். தேங்காய்ப்பால் அழிவில்லாத ஞானப்பாலை பெற்றவர்களுக்கு அழிவுடைய பிறப்பின் மீது ஆசை இருக்குமா என்ற கருத்து. சாப்பிடுகின்ற சாப்பிடத்தில் மட்டும் தத்துவங்கள். நல்ல விருந்து வைக்கிறதுன்னா என்ன செய்யறா? தட்டுல போடுவாங்களா சோறு? ஐயா இன்னைக்கு நம்ம வீட்டில் விருந்து வாங்க. விருந்தாளிக்கு தட்டுல சோறு போட்டா மரியாதை குறைச்ச. இலையில தான் சோறு போடணும். அதுவும் நம்ம சமயத்தில் வாழலை போட்டு சோறு போட்டா தான் பெருமை. அதுலையும் தலைவாழல, ஏடு போடக்கூடாது, தலைவாழல். தலைவாழலை போட்டு சோறு என்ன? ஏன் ஏப்பம் பிரமாதமா இருக்கு? அதை ஏன் கேட்கறீங்க? தலைவாழலை போட்டு சோறுங்க இன்னைக்கு விருந்துங்க, அவ்வளவு பெருமை. அந்த தலைவாழலையை போட்டு முதல்ல என்ன செய்யலாம்? வலது பக்கமா பாயாசம் வைக்கணும், முதல்ல பரமாறுறது. சில பேர் ஊத்துவான் சாம்பாரையும் சோத்தையும் கொண்டு நடு ரோட்டில். இதெல்லாம் கான்கிரீட் கலவைய. ஓரமா பாயாசம் வைக்கணும். அந்த பாயாசத்துக்கு நேர பச்சடி வைப்போம். பச்சடிக்கு அடுத்தது கறி, அந்த கறிக்கு அடுத்தது ஒரு கூட்டு, அப்புறம் சாதம், அப்புறம் குழம்பு, அப்புறம் ரசம், அப்புறம் பாயாசம், அப்புறம் மோர். இப்படிதான் சாப்பிடணும். எவ்வளவு மோரஞ்சோறு தின்னு கடைசியில சாம்பார் சோறு தும்பானா? பத்தி சொல்லணும்னு சபாஜாரம் வந்தாச்சு. நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே எங்க ஊர்ல ஒரு பழமொழி, தாத்தா ஜாரி வீட்டுல கல்யாணம், அவங்க அவங்க வீட்டுல சாப்பாடு. அப்படி இல்லை, இந்த அன்பர் இன்று விநாயக சதுர்த்தி இந்த ஆலயத்தில் அவருடைய உபயம் ஆகியன உங்கள் அனைவருக்கும் அவர் பிரசாதம் செய்து வைத்திருக்கிறார். முடிந்தவுடனே எல்லோரும் அப்பிரசாதம் எடுத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் பிரார்த்தனை செய்கிறார். இறைவனுடைய பிரசாதத்தை நாம் மறுப்போமா? அதை பற்றி தானே பேச்சு. நான் சாதத்தை பற்றி பேசினேன், இறைவன் பிரசாதத்தை பற்றி பேசுகிறார். வாழல போடு, தலைவாழல, பாயாசம், அதுக்கு நேர பச்சடி வைக்கணும், அதுக்கப்புறம் கறி வைக்கணும், அதுக்கப்புறம் கூட்டம் வைக்கணும், அதுக்கப்புறம் குழம்பு, அதுக்கப்புறம் ரசம், அப்புறம் மோர். இப்படித்தானே சாப்பிட வேணும் மோர? என்ன கருத்து? தலைவாழலே, நீ எத்தனை நாளா சின்ன, என்ன பிரயோஜனம்? நீ வாழலே. ஒரு நாளைக்கு ஆள் கம்பீரமா தூக்கிட்டு போயிடுவாங்க. உனக்கு இங்க வாழ்க்கை நிரம்பமாக இல்லை, நீ வாழல, உன் தலை வாழல. ஒரு நாளைக்கு தலை உழுதுக்குழு, உன் தலை வாழல என்பதை கருத்தை காட்டுவதற்கு தான் நமக்கு தலைவாழலைய போடுறாங்க. சாப்பிடுறதுல முழுக்கொண்டு தத்துவம். இந்த தத்துவம் பிற சமயங்களில் நீங்கள் தேட முடியுமா? பிற சமயங்களில் போய் சாப்பிடணுமானா சூலம்,
மம்மட்டி, அங்க ஒரே யுத்த பூமி தான். சாத்வீகமாக சாப்பிடுற சமயம் இது ஒண்ணுதான். ஆனா நம்ம சமயத்தவங்களுக்கும் கத்தி சுத்தி அந்த கையில சாப்பிடுற அழகு வேற இல்லையா வருமா? அப்படி எடுத்து அந்த உரிக்கிற ருச்சி இந்த ஃபோர்க்ல பண்ணா பல்லுல போய் குத்தி, அது இந்த ஃபோர்க்ல சாப்பிடுற நாகரிகன் திருத்திரம் சனியன் இரண்டு கையில சாப்பிடுவான். வலது கையில கத்தி, என்ன காட்டேரி முனியப்ப நாயகம் இல்ல மதுரை வீரனா? வலது கையில கத்தி, இரண்டு கையில சூலம். கத்தி கத்தி ஒரு அமைக்கு சூலத்துல குத்தி இடது கையில சாப்பிடுவான். இந்த இடது கை எதுக்கு பயன்படுறதுன்னு தெரிஞ்சா இவன் சாப்பிட மாட்டான். அப்ப நானே மேல் வாயிலையும் இதே கைய, கீழ் வாயிலையும் இதே கைய. நம்முடைய இந்து சமயத்தில் வலது கையில தான் சோறு திங்கணும். அந்த தத்துவம் இப்ப நேரம் பத்தாது. ஏன் வலது கையில சாப்பிடணும்? வாழல போட்டான் தலை வாழல எதுக்கு? நீ ரொம்ப நாளா வாழல, உன் தலை வாழல. சரி, முதல்ல பாயாசம் வச்சான், அதுக்கு நேர பச்சடி வச்சான். பாயாசம் இனிக்கும், பச்சடி புளிக்கும். என்ன அர்த்தம்? ஆரம்பம் பாயாசம். இந்த வாழ்க்கை ஆரம்பிக்கிற போது இனிப்பா இருக்குண்டா மகனே, போக போக புளிச்சு போகும் என்று காட்டுகிறது இந்த உணவு. புளிச்சு போச்ச உடனே அப்புறம் கரிச்சு போகும். கறி வச்சான், உலகம் கரிச்சு போன உடனே பல மகான்களோட கூட்டு சேர்ந்தா தேவலை என்ற எண்ணம் வரும். கூட்டு வச்சான், பல மக்களோட சத்சங்கம் கூட்டு வந்தவுடனே வாழ்க்கையில குழப்பம் அதிகம் போயிடும். ஐயோ இது தேவையா அது தேவையா? குழம்பு, அதுல முருங்கைக்காயோ கத்திரிக்காயோ வெண்டைக்காயோ பூசணிக்காயோ நறுக்கி போட்டிருப்பான். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? தான். கொஞ்சம் தான் போடுங்க, வெண்டைக்காய் தான் போடுங்க, முருங்கைக்காய் தான் போடுங்க, முள்ளங்கி தான் போடுங்க. ஆக தான் என்பது நம்மிடத்துல இருக்குமானால் தான் என்ற அகங்காரம் உள்ளவன் குழம்பிக் கொண்டே இருப்பான். தான் இருந்தால் குழம்பிக் கொண்டே இருப்பான். அதனாலதான் குழம்புல தான் போடுறாங்க. அதுக்கு அடுத்தது ரசம், அதுல தான் கிடையாது. ஆணவமற்ற நிலை வந்தால் அவன் ரசமாக போய்விடுவான் என்ற கருத்தின சோத்துல முதல் கொண்டு நமக்கு தத்துவ விளக்கங்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். நமக்கு இன்னும் இலை போட்டு சோறு தின்னு தெரியல. வாண்டாயா, இலை தினப்படி கிடைக்காது. தட்டு போட்டு சாப்பிடுற போது இந்த நினைப்போட சாப்பிட வேண்டும் என்று நம் சமயத்திலே பண்டைய காலம் தொட்டே எழுதி வைத்தார்கள். எத்தனை பேருக்கு புரிகிறது? அப்படி தேங்காய் என்றால் தங்காதது. அந்த தேங்காயை உடைக்க தெரியாது ரொம்ப பேருக்கு. சிங்கப்பூர்ல ரொம்ப அழகா உடைக்கிறாங்க. கோவில்ல இருக்கின்ற பண்டாரங்கள், குருக்கள், பட்டாச்சாரியர்கள் இவர்களெல்லாம் அழகாக தேங்காய் உடைக்கிறார்கள். எங்க ஊர்ல உடைக்கிறதுக்கும் இங்க உடைக்கிறதுக்கு நிரம்ப வித்தியாசம் இருக்கு. எங்க ஊர்ல எல்லாம் ஒரு மூடிய குருக்கள் வச்சு நடுவார், அதான் சம்பிரதாயம் பழைய காலத்துல. இங்கெல்லாம் ரெண்டு மூடியும் கொடுத்து விடுறாங்க. ஆனா சட்ட பிரகாரம் ரெண்டு மூடியும் நாம வாங்கிட்டு போக கூடாது. நல்லா கவனிங்க, இதுதான் தத்துவம், ரகசியம். கோயில்ல கொண்டு அர்ச்சனை கொடுத்து தேங்காய் உடைச்சா ரெண்டு மூடி அவர் கொடுத்தாலும், சாமி நீங்க வச்சுக்கிட்ட ஒரு மூடின்னு கண் மூடிய நாம வச்சுக்கணும், நுனி மூடி தான் அவர் கொடுக்கணும். இனிமேலாவது நீங்க தேங்காய் மூடி ஒரு மூடி நுனி மூடியே அந்த பண்டாரத்துக்கோ குருக்களுக்கோ கொடுத்துட்டு போங்க, ரெண்டு மூடி எடுத்துட்டு போகாதீங்க. அந்த இடத்துலயும் கொஞ்சம் தியாகம் வரணும். கொடுக்கிற எண்ணம் கோவிலையாவது வரட்டுமே. அதற்காகத்தான் எங்க ஊர்ல எல்லாம் கேட்கவே வேணாம், சொல்ல வேண்டாம். தேங்காய கொடுத்தா ஒரு மூடி தான் திரும்பி வரும். நுனி மூடி அவர் வச்சுப்பார், கண் மூடி நமக்கு கொடுப்பார். அதுல அங்க உள்ள குருக்கள் சில பேர் கெட்டிக்கார குருக்கள் இருக்க, உடைக்கிற போதே நுனி மூடி சட்ட பெருசா விழுற மாதிரி உடைப்பார், கண் மூடி சட்ட சின்னதா விழும். நுனி மூடி அவரை வச்சுப்பாரு, கண் மூடி நமக்கு கொடுப்பாரு. தேங்காய் உரிக்கிற போது கோயிலுக்கு போய் ஏய் தேங்காய உரிச்சியாடா தம்பி, உரிக்கிறப்பா, அடே குடிமை வச்சு உயிரிடா. குடிமை இல்லாம தேங்காய் நம்ம எடுத்துட்டு போறது இல்லை நம்ம சம்பிரதாயத்துல. ஏன்?
இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாமா? தேங்காய உடைச்ச விற்பாடு குடுமையோட வச்சு நேவேத்தியம் பண்ணக்கூடாது. தேங்காய உடைச்ச உடனே குடுமையை பிச்சு தூக்கி போட்டு நேவேத்தியம் பண்றோம். ஏன் தெரியும்? ஒரு பையன் சொன்னா, சாமி உடைக்கிறதுக்கு ஹேண்டில் வேண்டாமா? தேங்காய் உடைக்கிற போது உருண்டி இருந்தா வலிக்கிட்டு போயிடும். பிடிச்சுக்கிட்டு குடுமையா பிடிச்சிடணும் உடைக்கிறதுக்காக. ஏதோ அப்படியாவது புத்தி ஆராய்ச்சி குடுமையில இருக்க தொலைஞ்சு போகட்டும். ஏன்னா இவனால வளர்த்த முடியாது. இல்ல தேங்காய் முதல்ல நாரோட இருக்கு, அந்த தேங்காய்க்குள்ள தண்ணி இருக்கு. அந்த தண்ணி என்ன ருச்சி? லேசா புளிக்கும், லேசா இனிக்கும். புளிப்பும் இனிப்பும் சேர்ந்துதான் தேங்காய் ஜலத்தினுடைய ருச்சி. யாரு கொண்டு ஊத்தினாங்க அந்த ஓவர டேங்க்ல தேங்காய்க்குள்ள தண்ணி? யாரு ஊத்தினாங்க? யாரும் ஊத்தல, இயற்கையாகவே இருக்கு. நாருள்ள தேங்காயை உரிச்சு குடுமையோட வச்சா தேங்காய் உடைக்கிற போது சில பேர் உடைச்சான்னா குறுக்க உடையும், நெடுங்க உடைஞ்சாச்சா இது பாதி அது பாதி வரும். சில பேருக்கு உடைய தெரியாது, கண்ணாப்னு உடைப்பான், கிராஸ்ல உடையும். நம்ம இன்றைக்கும் நம்முடைய நாட்டில் நம்முடைய சமயத்தை சேர்ந்த பெண்களுக்கு தேங்காய் நல்லா உடையலன்னா கொஞ்சம் மனசு சிரமப்படும். ஏங்க, ஏன்னா ரொம்ப பேர் வந்து கேட்பாங்க, குருஜி தேங்காய் என்னமோ நல்லாவே உடைக்கல, மேலும் கிளமா கோணா மனம் உடஞ்சிருது குருஜி, அதனால ஒன்றும் தப்பு இல்லையா? ஒன்றும் இல்லைம்மா, உன் வினைகள் எல்லாம் விலகி விட்டனு அர்த்தம் என்று சமாதானம் சொல்லி அனுப்புவேன். இன்னும் நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, தேங்காய் நட்ட கிளீனா நூல் பிடிச்ச மாதிரி உடஞ்சா தேங்காய் நல்லா உடஞ்சிருக்கு, நல்லா உடஞ்சிருக்கு தேங்காய் பிள்ளையாச்சு, நல்லா தேங்காய் உடஞ்சிருக்கு, மனசுல திருப்தி. அது எப்படி உடைக்கிறது? தேங்காயில மூணு கண்ணு இருக்கு, அந்த மூணு கண்ணுல மூணு நரம்பு வருது. ஒரு நரம்பு மட்டும்தான் ரெண்டு கண்ணுக்கு மத்தியில இருந்து புறப்படும். அந்த ரெண்டு கண்ணுக்கு மத்தியில உள்ள நரம்புல ஒரு அடி அடிச்ச கிளீனா உடையும். அது இல்லாம வேற நரம்புல கொண்டு அடிச்சு கத்தி கையும் உடையும் கத்தியும் உடையும், தேங்காய் ஒழுங்க விழ. அது உடத்த உடனே அந்த தண்ணியை சில பேர் புடிச்சு வச்சு நேவதியம் பண்ணும், மகாபாவம். உடைச்ச உடனே குடுமையை பிச்சுட்டு சுவாமிக்கு நேவதியம், என்ன கருத்து? நாம தான் அந்த தேங்காய். தேங்காய் உடைக்கிற தத்துவமே அதுதான். அடிக்கடி நம்மை பற்றி ஆத்ம விசாரம் செய்து கொள்வதற்காகத்தான் இது போன்ற பழக்கு வழக்கங்கள் நம்முடைய சமயத்திலே தோற்றப்பட்டன. அந்த நாம தான் தேங்காய், முழு தேங்காய். மலக்குடலிருந்து பிறந்து வரப்பொழுது நாறுகிறது உடம்பு, அதனால நாருன்னு பேர் வச்சான் அதுக்கு. நாரும் நாரக்கூடியது. நம் உடம்பில எத்தனையோ சதைகள் எலும்புகள் எல்லாம் இருக்கின்றன, அதை காட்டுவதற்கு தான் தேங்காய் நாறு. ஒன்னோட ஒண்ணு பின்னிக்கிட்டு இருக்கும், பல சதைகள் தசைகள் இருப்பது போல இருக்கும். உலகத்திலே தோன்றிய நமக்கு ஆன்ம விசாரம் செய்து செய்து கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் வர்றபோது ஆண்டவனுக்கு நம்மையே நிவேதனம் செய்ய வேணும். ஆத்ம நிவேதனம் என்று பெயர். எப்படி செய்வது? ஆண்டவனே, இன்று முதல் நான் உனக்கு அடிமை என்று கோரிவிட்டு நீ உங்காரிட்டு கவனிச்சுனா நீ அடிமைய. காதறிந்த ஊசியும் வாராதுகான் கடைவழிக்க என்று ஓலையிலே எழுதியிருந்த பார்த்ததை பற்றிருத்த அடிகளார் சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு நாள் பார்த்தாரா, நட்சத்திரம் பார்த்தாரா, திதி பார்த்தாரா, டைம் பார்த்தாரா? அப்படியே சில பேர் சொல்லுவாங்க புராணத்துல, மகுடத்தை தூக்கி எறிந்தார், மேலங்கியை தூக்கி எறிந்தார், ஆபரணங்களை எல்லாம் களைந்தார், துறவியாக சென்றார். தப்பு. அதை பார்த்த உடனே துறவரம் உள்ளத்திலே புகுந்தது. போட்டிருப்பு அங்கே நகை எல்லாத்தையும் மறந்து அப்படியே போகிறார். வழியில அவமான் கழித்துக்கிட்டா அதுவும் தெரியல அவருக்கு. அந்த நிலையில யாம் கண்ட துறவிகளுள் அடிகளாறு போல் கண்டிலேன் என்று சொன்னார் பின்னால வந்த ராமலிங்க சுவாமிகள். அருட்பெரும் ஜோதி தனுப்பெரும் கருணை. துறவரம் என்றால் அடிகளார் போன்ற துறவரம். அப்படி அந்த நிலை வர்ற பொழுது ஆத்ம நிவேதனம் செய்ய வேணும்.
இப்படிதான் ஒருத்தன் ஆத்ம நிவேதனம் பண்றேன்னு துறவியா போறேன்னு வீட்டுல சண்டை. இவன் சன்னியாசியா போறதுக்கு காரணம் என்ன? பொண்டாட்டுக்கிட்ட சண்டை. அப்படி சன்னியாசியா போறான் சில பேர். கடன் கொள்ள ஜாஸ்தியா போச்சு, அவன் சன்னியாசியா போயிடுறான். ஏத்தம் பித்தலாட்டம் இதுல மாட்டிக்கிட்டவன் சமையாரா போயிடுறான். உண்மையாக ஆன்ம விசாரம் அடைந்து இந்த உடல் எதற்காக, பிறப்பு எதற்காக, நல்வழி தேட வேண்டும், பிறவா வரம் பெற வேண்டும் என்று உலகத்தின் மீது உள்ள பற்றினை துறந்து செல்ல, பற்றை துறந்து செல்ல வேண்டும். போனாமா செல்ல? நீ சும்மா சும்மா என்கிட்ட சண்டை போடுற, நான் சன்னியாசம் வாங்கிடுவேனா வாங்கிக்க அப்படின்னா வீட்டுக்காரி. அதுக்கு மேல நிக்க மனசு இல்லை. அவளே வாங்கிக்கனு வீட்டை விட்டு விரைஞ்சுட்டா இனி போக கூடாதுன்னா தெரு கோடி வரல் போயிட்டான். என்னவோ நினைப்பு வந்தது, திரும்பி வந்தான். ஏன் வந்து இங்கன்னா வாசல்ல சொப்பு வச்சிருக்கேன், எவனா தூக்கிட்டு போவான், உள்ள எடுத்து வையின்னா. சன்னியாசம் வாங்குறவனுக்கு இந்த கவலை எதுக்கு? உண்மையான துறவரம் வந்தால் அங்கு ஒன்றுமே மூளையில நிற்காது. உலகம் பொய் என்பது புலப்பட்டு விடும். அப்படி ஒரு நிலை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா வரணும். இந்த ஜென்மா இல்லைன்னா ஏதாவது ஒரு ஜென்மால அது வந்தால்தான் அவன் அடியில போய் சேர முடியும். அது வரலன்னா சேர முடியாது. பிறக்கும் பிறந்து 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 அல்ல, ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவோம், அத்தனையும் காதல வாங்கிட்டு பொறுமையா கேட்டுக்கிட்டே போகணும். ஒரு இல்லறத்தில் உள்ளவன் எப்படி இருந்தாலும் எவனும் கவனிக்க மாட்டான். ஒரு துறவி நடந்து போற, ஏ சார் இவர் ஏன் நடந்து போறார், செருப்பு போட்டுமா, என்ன சார் காலில் செருப்பு, பஸ்ல போனா பஸ்ல போலாமா சார், துறவி சாப்பிடலாமா சார், மெத்தையில படுகிறார் சார், பிளேன்ல போறார் சார், ஏன் நீ உடனே நடந்து போய் நீஞ்சிட்டு போய் சிந்தியாவுக்கு ஆர வேண்டாம். இப்படி துறவிகள் எது செய்தாலும் தவறு பார்த்துக் கொண்டே இருப்பானா, இவன் ஜென்மாவில் உருப்பிட மாட்டார் பட்டினத்தடிகள. துறவரத்தை கண்டு ஒருவன் ஒருபுறம் ஒழுங்கி பயந்து நின்று அவர்கள் திருவடி வணங்காதவரை யமனும் கண்டு பயப்படுவான். யமனுக்கு தர்மராஜன் பேர். இவ்வளவு பாபம் செய்திருக்கானே, இவனை தொட்டா நமக்கு அந்த பாபம் வந்துருமோன்னு பயப்படுவானா யமன். ஆகினாலே நல்ல புண்ணியம் செய்தவர்களிடத்திலே மட்டும் யமன் வருவானா, அதிக பாபம் செய்தவர்களிடத்திலே அவன் கிங்கரர்களை அனுப்புவான். யம கிங்கரர்களை அனுப்புவான், தர்மராஜன் வரமாட்டான். அப்படி ஒரு நிலை வர பொழுது மெல்ல மெல்ல உரித்தார். ஞானத்தை அடைய வேணும். ஞானத்தை அடையணும்னா ஆசன முறை யோக முறையில பார்ப்போமானால் பத்மாசனம் இட்டு அமரும் பொழுது நம்முடைய குண்டலினி சக்தி என்று ஒன்று இருக்கிறது, அதான் மூலாதாரமான கணபதியினுடைய சக்தி. அது இந்த இடுப்பு இருக்கிறதே பின்புறம் இடுப்பு, அங்கே எந்த இடத்திலிருந்து இந்த முதுகெலும்பு துவங்குகிறதோ அந்த அடிப்பாகத்திலே இருக்கிறது. உலகத்திலே பிறந்த அத்தனை பேருக்கும் மூன்று கண்கள் உண்டு, இரண்டு புறக்கண்கள் ஒன்று அகக்கண். தேங்காய்க்கு மூணு கண்ணு, நாம தான் தேங்காய், நமக்கும் மூணு கண்ணு உண்டு. மூன்றாவது கண் நம்மிடத்தில் ஞானக்கண், அறிவு கண் என்று பெயர். இந்த மாதிரி அந்த கண் இருக்காது, அது அறிவின் வடிவம். இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் நாலேஜ். சில பேர் மூன்றாவது கண்ணுனா என்னமோ இந்த மாதிரியே ஒரு கண்ணு உள்ள இருக்குன்னு நினைச்சு தப்பு கணக்கு போடுறான். தப்பு. நாலேஜ், அறிந்து கொள்ளக்கூடிய அறிவின் அம்சமாக உள்ளது அதை கண் என்று கூறுவது வழக்கம். அது மூன்றாவது கண். இந்த புருவ மத்தியிலே தான் அந்த நாலேஜ் தோன்றும், அறிவு தோன்றும் இல்லையா. ஏதாவது மறந்து போச்சுன்னா கொஞ்சம் இருங்க சார் பாக்குறேன் இப்படின்னு தட்டிக்கிண்டு மேல இந்த இடத்துல தான் பாக்குறான், இதோட வேற எங்கேயாவது பாக்குறானா. அது அந்த அறிவு புலப்படக்கூடிய இடம் இதுதான். மூன்றாவது கண் இங்க இருக்கு, ரெண்டு கண்ணு. இந்த ரெண்டு கண்ணுக்கு மத்தியில இந்த நரம்பு முதுகெலும்பு போகுது. தேங்காயில ரெண்டு கண்ணுக்கு மத்தியில உள்ள நரம்பு போற மாதிரி அந்த நரம்புல அடிச்சா எப்படி தேங்காய் உடையதோ அது மாதிரி இந்த இரண்டு கண்களுக்கு பின்புறம் அமைந்திருக்கும் நரம்புல குண்டலினி சக்தியை கலப்பினால் உடனே இரண்டாக உடைவோம். உடையிற போது அந்த தண்ணி வெளிப்படும். தண்ணி என்னது? லேசா புளிக்கும், லேசா இனிக்கும். புளிப்பது பாவம், இனிப்பது புண்ணியம். பல ஜென்மாக்களாக நாம செஞ்ச பாவமும் புண்ணியமும் யாரோ கொண்டு வரல, நம்ம பிறக்கிற போது நம்ம கூடவே இருக்கிறது. தண்ணி எப்படி தேங்காவில ஏற்கனவே இருப்பது போல அந்த ஞானம் வந்தவுடனே அது வரையும் குடிமை வைத்திருப்பான். ஞானம் வந்தவுடனே இந்த பாவம் புண்ணியம் ரெண்டும் இவனை விட்டு விலகிவிடும்.
புண்ணியம் இருந்தாலும் இவன் சொர்க்கம் போய் திரும்பி வரணும், பாவம் இருந்தாலும் நரகம் போய் திரும்பணும். பாவம் புண்ணியம் இரண்டு மற்ற he should become empty. அப்ப பாவம் புண்ணியம் ரெண்டும் இவனை விட்டு ஓட வேணும், அதுதான் அது தண்ணி. அந்த பாவம் புண்ணியம் பூர்ண ஞானம் பெற்ற நிலையில ரெண்டும், மூன்றாவது கண்ணு திறந்த உடனே, ஞான கண் திறந்த உடனே, அறிவு விசாலம் அடைஞ்ச உடனே, ஆன்ம தரிசனம் ஆன உடனே, பாவம் புண்ணியம் இவனிடத்துல ஏற்கனவே இருந்தாலும் சொல்லிக்கொள்ளாம தேங்காயை உடைச்ச உடனே தண்ணி எப்படி கொட்டி போகுதோ அது போல ஓடி போயிடும். உடஞ்ச உடனே வெள்ளை வெளியே இருக்கு. வெள்ளை என்பது தூய்மைக்கு அறிகுறி. அந்த தூய்மையான நிறை வந்த உடனே உன்னை நீ இறைவனுக்கு அர்ப்பணம் செய். அதுக்காகத்தான் தேங்காய் உடைக்கிறது. அப்பேற்பட்ட தேங்காயிலே இனிப்பான வெள்ளத்தை கலந்து அன்னமாகி ஆண்டவன் நினைப்போடு பூரணம் செய்தால் நீ பூர்ணமானவன். அந்த பூர்ண நிலையை நீ அடைய வேண்டும் என்றால் அந்த விநாயக பெருமான் அருள் செய்தால் ஒழிய அந்த பூரண நிலை நமக்கு கிடைக்காது. அதற்காகத்தான் எந்த தேவதைகளுக்கு நாம் திருவாராதனம் நிவேதனம் செய்தாலும் கணபதிக்கு மட்டும்தான் இந்த பூரணம் வைத்த மோதகம் செய்வது. அப்பேற்பட்ட விநாயக பெருமானுடைய அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி. இன்னும் நிறைய கருத்துக்கள்லாம் இருக்கின்றன. உடல் கோளாறு அசதி, நேரமும் ஆயிடுச்சு, நீங்களும் பல பேர் பஸ் எல்லாம் பிடிச்சு போக வேணும். ஆகையினாலே பூர்த்தி செய்து கொள்ளப் போகிறேன் ஒரு சிறிய நாமாவளி கூறி. நாளைய தினத்திலிருந்து சிலோன் ரோடிலே அமைந்திருக்கும்படியான செண்பக விநாயகர் ஆலயத்தில் திருநாவுக்கரசருடைய சரீரத்தை ஒரு வார காலம் கூறுவத வேண்டும் என்று குருநாதருடைய கட்டளை. நீங்கள் அனைவரும் அங்கு வந்து சேருவீர்கள் என்று நமக்கு நம்பிக்கை உண்டு. இன்று வராதவர்களுக்கும் நீங்கள் தகவல் கொடுப்பீர்கள் என்றும் எனக்கு தெரியும். வழக்கம்போது 7 மணிக்கு துவங்கி நிகழ்ச்சிகள் நடைபெறும், அனைவரும் கலந்து கொள்வோம். ஒரு சின்ன நாமாவளி சொல்கிறேன், எல்லோரும் சொல்லுங்க, விநாயகருடைய அருள் கிடைக்கட்டும், உங்கள் வினைகள் எல்லாம் நீங்கட்டும். அடுத்தபடியாக முடித்த உடனே பிரசாதம் தயாராக இருக்கிறது, அதை பெற்றுக்கொள்ளுங்கள். தவிரவும் ஸ்ரீ ஞானானந்த சேவா சமாஜம் துவங்கிய ஒரு புண்ணிய விஷயத்தை உங்களுக்கு கூறினேன். பல அன்பர்கள் என்னிடத்திலே அந்த பதிவு ஏட்டினை அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி சென்றிருக்கிறீர்கள். வாங்காதவர்கள் பிறகு நாளை முதல் வந்து பெற்றுக்கொள்ளலாம். வாங்கியவர்கள் அதை ஃபில்அப் பண்ணி பூர்த்தி செய்து உபன்யாசம் நடக்கும்பொழுது அங்கே இந்த சமாஜத்தார் இருப்பார்கள், அவரிடத்திலே கொடுத்து பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் 21ஆம் தேதி இந்த சமாஜத்தினுடைய ஒரு பொதுக்கூட்டம் ஜெனரல் பாடி மீட்டிங் வைத்திருக்கிறார்கள். ஆகினாலே அதற்குள்ளாக உங்களுடைய அப்ளிகேஷன்லாம் வந்துவிட வேண்டும் என்பதை நினைவு கூறுகிறேன். பாகி பாகி கஜானனா, பாகி பாகி கஜானனா, பார்வதி நந்தன கஜானனா, மூஷிக வாகன கஜானனா, மோதக ஹஸ்தா கஜானனா, சாமர கர்ணா கஜானனா, விளம்பித சூத்ரா கஜானனா, வாமன ரூபா கஜானனா, மகேஸ்வர புத்ர கஜானனா, விக்ன விநாயக கஜானனா, மம தேவ நமஸ்தே கஜானனா, பாகி பாகி கஜானனா, பார்வதி நந்தன கஜானனா. ஜெய் விக்னேஸ்வர பகவானுக்கு தாழ்விலாத தன்மையும் தளர்ச்சியற்ற வன்மையும்
வாழ்வினால் பயன்களும் என் வாக்கிலே வரங்களும் பக்தியிற்க சிந்தலைந்து பாடுகின்ற பான்மையும் பாடுவோர்க்கு அநேக போக பாக்கியங்கள் மென்மையும் என்றும் ஓங்க என் கரத்து இயற்கையான சித்தியை தந்து ஞானமூர்த்தியாய் தனித்து வைத்த சக்தியாம் நாம கீர்த்தனம் பறந்து நாடெலாம் செழிக்கவும் வேறிடாத இன்பம் பொங்கி இடலாம் விளங்கவும் ஞான தீபம் ஏற்றி எங்கும் நாம கீதம் பாடுவோம் தர்மசக்தி வாழ்வென்று சந்ததம் கொண்டாடுவோம் ஞான தீபம் ஏற்றி எங்கும் நாம கீதம் பாடுவோம் தர்மசக்தி வாழ்க என்று சந்ததம் கொண்டாடுவோம் அன்னை 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 அன்பினுக்கு மங்களம் ஆதிசக்தி அம்பிகை கனந்த கோடி மங்களம் என்னுளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம் இச்சையாவும் முற்றுவிக்கும் சிற்சிவைக்கு மங்களம் கஜானநாய மங்களம் ஷடானநாய மங்களம் சங்கராய மங்களம் சங்கராய மங்களம் சங்கரீ மனோகராய சாஸ்வதாய மங்களம் சீதாரம மங்களம் ராதேஷம மங்களம் சீதாரம மங்களம் ராதேஷம மங்களம் சீதாரம ராதேஷம பாண்டுரங்க மங்களம் மங்களம் ஜய மங்களம் மங்களம் சுப மங்களம் மங்களம் ஜய மங்களம் மங்களம் சுபகம் எல்லோரும் நன்றாயிருக்க வேண்டும் இதற்கு ஈசன் கணேசன் அருளல் வேண்டும் எல்லோரும் நன்றாயிருக்க வேண்டும் இதற்கு ஈசன் கணேசன் அருளல் வேண்டும் ஜெய் விக்ன விநாயக மூர்த்திகி ஜெய் சரஸ்வதி தேவிகி வெற்றிவேல் முருகனுக்கு நம பார்வதி பதையே ஜெய் பராசக்தி மாதாகி கோபிகா ஜீவனஸ்மரணம் போலா புண்டலீக வரதே சத்குரு ஞானானந்த மூர்த்திகி ஆஞ்சநேய சுவாமிகி சமஸ்த பக்த மண்டலிகி பிரம்மைவ சத்யம் சர்வத்ர ஹரிநாமஸ்மரணம் ஜய கணேஷ பாஹி மாம் ஜய கணேஷ ரக்ஷ மாம் ஜய கணேஷ பாஹி மாம் ஜய கணேஷ ரக்ஷ மாம் ஜய கணேஷ ஜய கணேஷ ஜய கணேஷ பாஹி மாம் கணேஷ ஜய கணேஷ ஜய கணேஷ பாஹி மாம் ஜய கணேஷ பாஹி மாம் ஜய கணேஷ ரக்ஷ மாம் ஜய கணேஷ ஜய கணேஷ ஜய கணேஷ பாஹி மாம் ஜய கணேச ஜய கணேச ஜய கணேச பாஹி மாம் ஜய கணேச ஜய கணேச ஜய கணேச ரக்ஷ மாம் கரத்தமோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம் சகம் விலாசி லோகரக்ஷகம் அநாயகைக நாயகம் விநாசி தேவதைத்யகம் நதா சுபாசுநாசகம் நமாமிதம் விநாயகம் தேதராதி பீகரம் நவோதி தர்கபாஸ்வரம் நமத்சுராரி நிர்ஜரம் நதாதிகபதுத்தரம் சுரேஸ்வரம் நிதீஸ்வரம் கஜேஸ்வரம் கணேஸ்வரம் மகேஸ்வரம் தமாஸ்ரயே பராத்பரம் நிரந்தரம் சம
ஹஸ்தலோக சங்கரம் நிரஸ்த தைத்ய குஞ்சரம் கரைதரோதரம் வரம் வரே பவத்ரமக்ஷரம் கிருபாகரம் க்ஷமாகரம் முகாகரம் யசஸ்கரம் மனஸ்கரம் நமஸ்கிருதம் நமஸ்கரோமி பாஸ்கரம். ஜனம் சிரந்தனோக்தி பஜனம் புராரி பூவநந்தனம் சுராரி கர்வச்சர்வணம் பிரபஞ்ச நாஷ பீஷணம் ஜனஞ்சயாதி போஷணம் கபோலதாரணம் பஜே புராண வாரணம். தந்த 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 கந்தி மந்த கந்த கத்மஜம் அச்சிந்த ரூப மந்த ஹீன மந்தராய ஹந்தன ஹிருதந்தரே நிரந்தரம் வசந்த மேவ யோகின தமேக தந்த மேவ தம் விசிந்தயாமி சந்ததம். மகாணேஷ பஞ்சரத்னமாதரேணயம் மகா பிரஜல்பதி பிரபாத்தகே ஹிருதிஸ்மரங்கணேஸ்வர அரோகதாமதோஷகம் சுசாகிதிம் சுபுத்ரதமாகிதாயுரட்டபோதிமப்யுபைதி சோசிரா. வாக்குண்ட நல்ல மனமுண்ட வாக்குண்ட நல்ல மனமுண்டாம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார்த்தில் மீனே தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வா தமக்கு நல்ல வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம். பாலும் தெளிந்த தேனும் பாகும் பருப்பும் இவைனாலும் கலந்துனக்கு நான் தருவேன். பாலும் தெளிந்த தேனும் பாகும் பருப்பும் இவைனாலும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. Yeah.